காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான லெமன் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க எப்படி லெமன் டீ செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். லெமன் டீயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது குடிச்சிட்டு வர்றதுனால நம்ம லிவரில் இருக்க டாக்ஸிக் பொருட்களையும் இது வெளியேற்றும். அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளமையும் கட்டுப்படுத்தும். லெமன் டீ நம்ம டெட் செல்ஸையும் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் டீதூள் சேர்த்துக்கலாம். டீதூள் சேர்த்தன அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேன் இல்லைனா சர்க்கரை, அப்படி இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லமில் அயன் சக்தி ரொம்ப இருக்கிறதுனால இதை சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். லெமன் டீயில் விட்டமின் சி அப்புறம் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால இது நமக்கு ஒரு நல்ல வலி நிவாரணியாக பயன்படுது. வெல்லம் நல்லா கரையிறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதை 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லெமன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதே மாதிரி பொட்டாசியம், மெக்னீஷியம் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற நச்சு பொருட்களை இது வெளியேற்ற ரொம்பவே யூஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணும் நினைக்கிறவங்களும் ரெகுலராக லெமன் டீ குடிச்சிட்டு வந்தால் நம்ம நல்ல வித்தியாசத்தை பார்க்கலாம். டீதூள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வெட்டி வச்ச பாதி எலுமிச்சை பழ சாறை சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம 2 பேருக்கு ஒரு 1/2 லெமன் சேர்த்துருக்கோம். இதுவே நல்லா வாசனையாக இருக்கும். லெமன் எல்லாத்தையும் புளிஞ்சு விட்டாச்சு. இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான லெமன் டீ சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.